இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னா, ஃபிட்னஸை பற்றி ஒரு பேசிக் ஐடியா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தான். என்ன அப்படின்னா, காமனாக எல்லாருக்குமே வெயிட் ரிடக்ஷனு அல்லது ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து, நான் வெயிட் இவ்வளோ இருக்கேன், வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், என்ன டைம் லென்த்தில் நம்மளால் பண்ண முடியும், ஆப்ஸை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தான், இதுதான் காமன் க்வெஸ்சன்ஸாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன்றுனா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸை பொறுத்தவரையில் ஷார்ட் டேர்ம் கோலாக நினச்சி பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் கொடுத்தாலும் கெய்னிங் வந்து கொஞ்சம் கூடுதல் ஃபாஸ்ட்டாகவே நடக்கும். அதனால் வந்துட்டு லாங் டேர்ம் பிளானாக நினச்சி வாங்க. அதே மாதிரி ஷார்ட் கட்ஸ் எதுவுமே யோசிக்காதீங்க. ஒர்க் அவுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும்னு கிடையாது. சிம்பிள் டயட்டு, சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் 3 மந்த் பண்ணிட்டேன், எனக்கு ரிசல்ட் கிடைக்கல, 6 மந்த் பண்ணிட்டேன், ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் தெரியல, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பிளான் படி 1 இயர் 2 இயர்னு ஒர்க் அவுட்டை பொறுத்தவரையில் நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, அது உங்களோட டெய்லி ரொட்டீன் மாதிரி வச்சுக்கணும். எப்படி ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணி காலையில் கிளம்புறோமோ அது கூட இதுவும் ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கணும். 10 to 15 மினிட்ஸ் ஒர்க் அவுட்டு ஆட்டோமேட்டிக்காக ஷேப்புக்கு வந்துடுவோம் நம்ம நார்மலாகவே. இந்த மாதிரி இருந்ததுனால தான் அந்த ஃபிட்னஸ் வந்து ஹெல்த்தியான விஷயமாகவே இருக்கும். இதை வந்து ஷார்ட் டேர்மில் பண்ணிவிட்டு சரி வெயிட் குறைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் வந்து நான் திரும்ப கெயின் பண்ணதும் அடுத்து நான் ரெடியூஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஐடியாலெல்லாம் பண்ணாதீங்க, அது நல்லது கிடையாது. ஃபஸ்ட்டு திங். அடுத்து வந்து வெயிட் ரிடக்ஷனை பொறுத்தவரையில் நான் ஏன் லாங் டேர்ம்னு சொன்னேன் அப்படின்னா, வெயிட் கெயின் பண்ணுற யாருமே வந்துட்டு 1 வீக்கோ இல்லை 6 மந்த் டைம்லேயோ சடனாக கெயின் ஆகி நிற்க போகிறது கிடையாது. என்ன கெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட் பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த 2 இயர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஐடி பீப்புள் இவங்கள்லாம் பார்த்தோம், அந்த 2 இயர்ஸ் டைமில் உட்காந்து ஒர்க் பண்ணதில் கெயின் ஆன வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இவ்வளோ டைம் ஃப்ரேம் எடுத்ததை ஒரு 2 மந்த் 3 மந்தில் குறைக்கணும்னு நினச்சா முடியாது. ஸோ அதுக்கான டைம் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபுட்டு கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, சடனாக அதை 50% குறைச்சி ஒர்க் அவுட்டு கொடுத்து இது பண்ணால் அதுவும் உங்களுக்கு தேவையான எனர்ஜியோ எஃபிஷியண்ட்டோ ஒர்க் பண்ணுறதோ பண்ண முடியாமல் போகும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற ஃபுட்டோட குவான்டிட்டியை குறைக்காமல் ஃபுட்டில் வந்து ஹெல்த்தியான விஷயத்தை ஆட் பண்ணிட்டு அன்ஹெல்த்தியான விஷயத்தை ரிமூவ் பண்ணணும். இப்படி தான் வந்து ஹெல்த்தியாக நீங்கள் ஃபிட்னஸ்க்கு கொண்டு வர முடியும். ஒர்க் அவுட்டும் எடுத்ததும் போய் ஃபஸ்ட் டே கார்டியோ நான் பண்ணுறேன் அப்படின்னா ஷார்ட் டேர்மில் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வெளியே வந்துடுவோம். என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, என்னோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸு, நான் கராத்தே அப்புறம் ட்ரெடிஷ்னல் சிலம்பம் குங்ஃபூவில் ஒரு சில ஸ்டைலு அப்புறம் டேக்வாண்டோ எம்எம்ஏ இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு பை ப்ராடக்டாக கிடச்சது தான் ஃபிட்னஸ். ஸோ என்னோடய இது ஃபுல்லாமே இது மாதிரி. நான் இதை வந்து எப்படி டே டு டே இதுக்கு அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா, இதில் இருக்க ஸ்ட்ரெச்சஸும் சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸை பண்ணால் மட்டுமே போதும் எனக்கு வந்து ஃபிட்டாக இருக்கிறது ரொம்ப ஈஸி. இது வந்து எல்லாருக்குமே மேட்ச் ஆகாது. ஒரு சிலருக்கு இப்போ எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு பை ப்ராடக்டாக கிடச்சது தான் ஃபிட்னஸ்ஸு. ஆனால் எல்லாருக்கும் இந்த மாதிரி அமையாதுன்றதுனால நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்ட் ஜிம்லேயோ எதுலேயோ வந்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறதே வந்துட்டு கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறாங்க என்ன ஏது அப்படின்றதெல்லாம் ட்ரையல் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி ஜிம்மை பொறுத்தவரையில் நல்லா சூஸ் பண்ணி போகணும். ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை விட ட்ரெய்னர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்து போகிறது. இது வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரெய்னர் இல்லைன்னா அதுவும் கஷ்டம் நம்மளுக்கு. ப்ராப்பரான ஒர்க் அவுட்டு எது எப்படி பண்ணணும், என்ன போஸ்டரில் பண்ணணும், இது எல்லாமே அவங்க எடுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ ஜிம்மு சூஸ் பண்ணுறது பார்த்து சூஸ் பண்ணணும். ஜிம்மு இல்லை அப்படின்னா அதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஜாகிங் போவாங்க ஒரு சிலர், வெல் அண்ட் குட். ஆனால் அது எல்லா சீசன்லேயும் பண்ண முடியுமானா, பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் ஆல்டர்னேட்டிவ் பிளான்லாம் வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ எம்எம்ஏக்கு வர்றது, மார்ஷியல் ஆர்ட்ஸில் வர ட்ரைனிங், செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸஸ் போகிறது, இது மாதிரிலாம் போகிறாங்க, இதுவுமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸும் எம்எம்ஏ எல்லாத்துலேயுமே பேசிக் வந்து என்ன வச்சுப்பாங்க, ஃபிட்னஸ்க்கு ஒரு ரொட்டீன் இருக்கும் கண்டிப்பாக. ஸ்ட்ரென்தனிங்கு, கண்டிஷனிங்கு, பிறகு ஸ்டாமினா பில்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட்டு, இது எல்லாம் கொடுத்து தான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளேயே போவாங்க. ஸோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாய்ஸு. இதுதான் பேசிக்காக ஒர்க்
ஃபிட்னஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் சிமிலரான இது நான் சொல்கிறேன் நிறைய இது அடுத்து.